ஆமா, அவர் ரொம்ப அகராதி பிடிச்சவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கான பொருள் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு பார்க்க போறோம். அனைவருக்கும் முயற்சி முரியேசனின் இனிய வணக்கம். தமிழில் அகராதிகள் எப்படி தோன்றின, இன்றைக்கு அகராதிகள் எப்படிப்பட்ட பெரிய மாற்றத்தை பெற்றிருக்கின்றன என்பதை பற்றித்தான் இன்றைய காணொளியிலே பார்க்க போகிறோம். அகரத்தை ஆதியாக கொண்டு தொடங்குவதனாலே அகராதி என பெயர் வந்தது. அகரம் கூட்டல் ஆதி அகராதி, இப்படித்தான் வந்தது. அகராதினா என்னன்னா, ஒரு மொழியில் இருக்கக்கூடிய சொற்களை அகர வரிசைப்படுத்தி அதனுடைய பொருளை சொல்லுவது அகராதி என்று பெயர். தமிழில் இந்த அகராதியினுடைய மூலம், தொடக்கம், புள்ளி எங்கே இருக்கிறது என்றால் தொல்காப்பியத்திலே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பியத்தில் சில சொற்களுக்கு பொருளும் சொல்லப்பட்டு இருக்கிறது. உரியலில் சொல்லுகிறார், கிளந்த அல்ல வேறு பிற தோன்றினும் கிளந்துவற்றியலான் உணர்ந்தனர் கொழலே. நான் சில சொற்களுக்கு பொருள் சொல்லியிருக்கேன், இது இல்லாமல் வேற பொருள் வேற சொற்களுக்கு கூட பொருளை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். தொல்காப்பியர் காலத்துக்கு பிறகு நிகண்டுகள் அப்படின்னு ஒன்று வருது. இந்த நிகண்டுங்கிறது என்னன்னா, அகராதிகளினுடைய, இன்றைக்கு நாம் சொல்லுகிற அகராதிகளுடைய முன்னோடியாக இருப்பது. ஒரு சொல் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன பொருள், அதற்கு இணையான சொற்கள் என்ன இருக்கின்றன, அதற்கு எதிரான சொல் என்ன இருக்கிறது, இதையெல்லாம் தொகுத்து செய்யுள் வடிவில் தருவதுதான் நிகண்டுகள். செய்யுள் வடிவில் தான் இருக்கும். நிகண்டில் இருக்கிற இன்னொரு பார்வை, இன்னொரு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அகர வரிசையில் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பட்டியலிட்டு வச்சிருப்பாங்க. அது பல நிலைகளில் பலவாறு நிகண்டுகள் இருக்கின்றன. அகர வரிசைப்படி தான் அமைய வேண்டும் என்கிற அவசியம் நிகண்டுகளில் கிடையாது. நிகண்டினுடைய பழைய பெயர் உரிச்சொல் என்பது. நாமதீப நிகண்டுன்னு ஒரு நிகண்டு இருக்கு. இதனுடைய பாயிர செயலில் எப்படி தொடங்குதுன்னா, பல்லாயிர நிகண்டின் பண்டிதர்கள் சொன்ன பொருள் எல்லாம் எளிதாய் இனிதுணர. பல்லாயிரக்கணக்கான சொற்கள் இருக்கே, இதற்கு வந்து பண்டிதர்கள் சொன்ன பொருளை நாம பட்டியலிடுகிறோம் அப்படின்னா நாமதீப நிகண்டே தொடங்குகிறோம். தமிழில் திவாகர நிகண்டுன்னு ஒன்று, இதுதான் தமிழில் தோன்றிய முதல் நிகண்டு, தமிழினுடைய ஆதி நிகண்டு என்று இந்த திவாகர நிகண்டை சொல்வார்கள். இதுல எப்படி தொகுதி தொகுதியா இதற்கு எப்படி பொருள் சொல்றாங்கன்னா, தெய்வ பெயர் தொகுதி, மக்கள் பெயர் தொகுதி, விலங்கு பெயர் தொகுதி, இப்படி 12 பிரிவுகளாக இது வகுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 11,000 சொற்களுக்கான பொருள்கள் இதிலே தரப்பட்டிருக்கின்றன. இது திவாகர நிகண்டு, தமிழில் தோன்றிய முதல் நிகண்டு, ஆதி நிகண்டு. அது எப்படி தொடங்குதுன்னா, கூறியது கூறினும் குற்றமில்லை வேறொரு பொருளை விளக்குமாயின் என்ற முன்னுரையோடே இது தொடங்குகிறது. 83 வகை தொகை பொருள்களை இது வழங்குகிறது. அதுக்கு பிறகு சூடாமணி நிகண்டு என்று ஒன்று வந்தது. இந்த சூடாமணி நிகண்டை உருவாக்கியவர் மண்டல புருடர் என்பவர். இவர் வந்து என்ன பண்றார், ஒரு 11,000 சொற்களுக்கு பொருள் தருகிறார். எல்லாம் எதுகை சொற்களாக இருக்கும். ககர எதுகை சொற்கள், கா ககார சொற்கள், அகர சொற்கள், மகர சொற்கள் என்று அதனுடைய எதுகையை வைத்து சொல்வார். இப்ப க எதுகை சொற்கள் அப்படின்னா, பாகம், ராகம், யாகம், தாகம், இப்படி 2வது எழுத்து க வரக்கூடிய எத்தனை சொற்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் பட்டியலிடும். இப்படிப்பட்ட நிகண்டு தான் சூடாமணி நிகண்டு என்பது. இது 11,000 சொற்களுக்கு பொருள் சொன்னது. அதற்கு பிறகு அகராதி நிகண்டு என்று ஒன்று வந்தது. ரேவண சித்தர் என்பவர் இதை கொண்டு வந்தார். 12,000 சொற்களுக்கு பொருள் சொன்னார். 10 பிரிவுகளாக பிரித்திருந்தார்.
அகர வரிசையில் தமிழில் தோன்றிய முதல் அகராதி இதுதான். இந்த அகராதி நிகழ்ந்ததான் அகர வரிசையில் தொடங்கியது. இதை பற்றி ஆய்வு செய்கிற போது சண்முகனார் ஒரு செய்தியை சொல்கிறார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உலகத்திலேயே அகர வரிசையில் தொடங்கிய முதல் அகராதி இந்த அகராதி நிகழ்ந்துதான். அகராதி நிகழ்ந்து முதலில் தோன்றியது இத்தாலியில் ஆண்டு 1612. ஆனால் அதற்கு முன்னதாகவே தமிழில் 1594 முதல் நிகழ்ந்து அகராதி நிகழ்ந்து வந்துவிட்டது. இது 12,000 சொற்களுக்கான பொருளை அகர வரிசையில் தந்திருப்பதுதான் இதனுடைய பெரிய சிறப்பு. என்றாலும் பெரிய அளவுக்கு அகராதி தன்மையோடு அது விரிவாக பேசப்பட்டது வீரமாமுனிவரினுடைய சதுரகராதி வந்ததற்கு பிறகுதான். பேரகராதி, பொருளகராதி, தொகையகராதி, தொடையகராதி என்று 4 வகையாக அதனை பிரித்து சதுரகராதியாக கொடுத்திருந்தார். 5 மஞ்சிகன் சிறு நிகண்டு என்று ஒரு நூல் உண்டு. அதை எழுதியவர் மஞ்சிகன், அவருடைய பெயரையும் சேர்த்து 5 நிலப்பகுதிகள் இருக்கிறதே அங்க வாழக்கூடிய விலங்குகள், உயிரினங்கள், செடிகள், கொடிகள், மூலிகைகள் இவற்றை பட்டியலிட்டு வந்ததுதான் அந்த 5 மஞ்சிகன் சிறு நிகண்டு என்பது. பொதிகை நிகண்டு என்று 18 சாமிநாத கவிராயர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இதில் 14,500 சொற்கள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன. நாமதீப நிகண்டு என்பது 19 வந்த நிகண்டு. அகராதியினுடைய முதன்மையான வேலை என்னவென்று சொன்னால், ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கான பொருளை கொண்டு வருவது. அது கால ஓட்டத்தில் அல்லது உலகமயமாக்கலில் ஆன அடுத்த வளர்ச்சி என்னவென்றால், ஒரு சொல்லுக்கு பிறமொழியில் என்ன பொருள் என்று ஒரு மொழிபெயர்ப்புக்கான அடிப்படையாக இது வந்தது. அப்படி தமிழில் தோன்றிய முதல் அகராதி தமிழ் போர்ச்சுகீசிய அகராதி. தமிழ் சொற்களுக்கு போர்ச்சுகீசிய மொழியில் என்ன பொருள் என்பதை சொல்லக்கூடியது. இன்றைக்கு இணையத்தில் ஏராளமான மின்னகராதிகள் இருக்கின்றன. நீங்கள் புதிதாக ஒரு சொல்லை உருவாக்குவதற்கு கூட இன்றைக்கு அகராதிகள் பெரிய அளவுக்கு பயன்படுகின்றன. அகராதி என்பது வேறு, கலைக்களஞ்சியம் என்பது வேறு. அகராதி என்பது டிக்ஷனரி, கலைக்களஞ்சியம் என்பது என்சைக்ளோபீடியா. இந்த கலைக்களஞ்சியம் என்பது என்னவென்றால், அகராதி சொல்லுக்கு பொருள் தரும், ஆனால் கலைக்களஞ்சியம் என்பது அந்த பொருள் குறித்து என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் தரும். இப்போ தாஜ்மஹால் அப்படின்னா தாஜ்மஹாலுக்கான பொருள் மட்டும் தராது, இடத்தை கொடுக்கும், அந்த இடத்துல என்ன சிறப்பு இருக்கும் கொடுக்கும், அந்த தாஜ்மஹால் எப்படி கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது, என்னென்ன பயன்படுத்தப்பட்டன, அதில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன, எல்லாவற்றையும் தருவது கலைக்களஞ்சியம். கலைக்களஞ்சியம் என்பது அகராதியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி நிலை என்று கூட சொல்லலாம். அகராதி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவான், ரொம்ப பேசுறான் அல்லது ரொம்ப வாழ்த்தனம் பண்றான். அவன் என்ன சொல்லுவான், ரொம்ப அகராதி படித்தவனா இருக்கான், எது பேசுனாலும் பதில் பேசுறான். இந்த சொல் எப்படி வந்தது அப்படின்னா, அகராதி படித்தவன், அகராதி ஒருத்தவன் படிச்சிருந்தானா அவனுக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் அகராதி படித்தவன்கிறதான் கால ஓட்டத்தில் மாறி இன்னைக்கு எது பேசினாலும் பதில் பேசுறவனுக்கு பேர் என்ன, அகராதி பிடிச்சவன். அகராதி படித்தவன் என்பதுதான் அகராதி பிடிச்சவன் இன்னைக்கு மாறி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வட்டார வழக்கு சொல் அகராதி வந்து விட்டது. ஒவ்வொரு வட்டாரத்திலும் எப்படி சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதற்கு எல்லாம் இன்றைக்கு பொருள் வந்து விட்டது. மதுரையில் பைய அப்படின்னா பொறுமையான்னு அர்த்தம். நீ பைய குடு அப்படின்னா பொறுமையா குடுன்னு அவசரம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் சென்னையில் பைய கூடுன்னா கையில் தூக்கி வரக்கூடிய பைய கூடுன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் இருக்கிற சிறப்பு சொற்களை வைத்து அது ஒரு அகராதி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இணை சொல் அகராதி என்று ஒன்று இருக்கிறது. ஒரு சொல்லுக்கு இணையாக இருக்கிற இன்னொரு சொல்லை பயன்படுத்துவது. தமிழில் இதுபோல் 4,000 சொற்கள் இருக்கின்றன. ஏட்டிக்கு புட்டியாக பேசுகிறான், கடனை உடனே வாங்கி, நீதி நியாயம், இப்படி சில சொற்கள் தமிழில் இணைந்தே வரும்.
இந்த சொற்களை எடுத்து இணை சொற்கள் அகராதி என்று உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி அகராதியினுடைய வளர்ச்சி மிக பெரிய அளவுக்கு தமிழிலே பறந்து பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. இதுவரை இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது செய்யுங்கள். பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதனை பகிருங்கள். தமிழால் இணைவோம், தமிழால் வேர்வோம். நன்றி, வணக்கம்.